ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும்ல ராம், எப்படி நீங்க காப்பாத்தி அவங்க உயிர் பொழைச்சாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நான் கேட்கும் போதே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிருக்கலாமே ராம். உங்க மனசுல எதுவுமே இல்லைன்னா நடந்த எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிருக்கணும். நான் தான் பானுவ தண்ணியில குதிச்சு தொட்டு காப்பாத்தின, அவங்கள தோல்ல போட்டு ஓடி வந்த, அவங்க கண்ணு முழிக்க அவங்களுக்கு உதட்டோட உதட்ட வச்சு மூச்சு கொடுத்து நான் தான் காப்பாத்தின. நீங்க அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. உங்க வாயால கேட்டிருந்தா கூட நீங்க எனக்கு உண்மையா இருந்திருப்பீங்கன்னு நான் ஒத்துட்டு இருப்பேன். நீங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய். நடந்ததெல்லாம் மறைச்சு நான் என்ன சொன்னா ஏத்து பண்ணி யோசிச்சு பொய்யான ஒரு கதைய சொல்லிருக்கீங்கல்ல. எதுக்கு 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 என்ன இப்படி ஏமாத்துனீங்க? எதுக்கு எதுக்கு என்ன ஏமாத்துனீங்க? மது, நான் உண்மைய சொன்னா நீ இந்த மாதிரி எல்லாம் கோவப்படுவேன்னு தெரிஞ்சுதான் நான் எதுவுமே சொல்லல மாது. அது மட்டும் இல்ல மாது, உன்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லல. ஆனா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் எந்த துரோகமும் பண்ணல. சொல்றத கேளு. இந்த மாதிரி எத்தனை விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க ராம்?